அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து. பக்கம் 351 முதல் 357 வரை. இவ்வுலகத்தில் கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் தலைமை தாங்குகிற போப்புவிற்கு புறமதஸ்தர்களும் தேவனற்றவர்களும் கட்டுப்பட்டவர்களே. ஆனால் கிறிஸ்துவானவர் சர்வ சிருஷ்டியின் மீதும் முழு வல்லமை பெற்றிருக்கிறார். போப் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கிறார். ஒருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து சட்டப்படி தன்னைத்தானே விலக்கிக் கொள்ள முடியாதது போல போப்புவிற்குரிய கீழ்ப்படிதலிலிருந்தும் ஒருவரும் தன்னைத்தான் விலக்கிக் கொள்ள முடியாது. புறமதஸ்தர்களையும் காட்டுமிராண்டு இனத்தையும் போப் தண்டிக்க முடியும். நற்கருணை திருவிருந்தின் ஐக்கியத்திலிருந்து வெளியேற்றம் செய்யக்கூடியது போன்ற ஆவிக்குரிய தண்டனையினால் புறமதஸ்தர்கள் தண்டிக்கப்பட முடியாவிட்டாலும் பண அபராத தண்டனையின் மூலம் சபையானது அவர்களை தண்டிக்கலாம். மற்றும் பிரபுக்கள் மூலம் சரீர சம்பந்தமான துன்பத்தாலும் அவர்களை தண்டிக்கலாம். கிறிஸ்தவ பிரபுக்களுக்கு கீழ்ப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்யும் போது அவர்களை உலக பிரகாரமாக தண்டிக்க கிறிஸ்தவ பிரபுக்கள் தவறினால் கிறிஸ்தவ பிரபுக்களை நற்கருணை ஐக்கியத்திலிருந்து விலக்கி ஆவிக்குரிய தண்டனையின் மூலம் சபையானது யூதர்களை மறைமுகமாக தண்டிக்கலாம். எவருடைய மதமாற்றமாவது விரும்பப்பட்டால் மெய்யாகவே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாமல் அவர்களது துணிவான பிடிவாதம் விசுவாசத்திற்கு தடையாக இல்லாமல் தங்களை ஒப்பு கொடுக்க சவுக்கடியாலும் பயமுறுத்துதலாலும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். சமய நம்பிக்கை அற்றவர்களை மதமாற்றம் செய்ய தேவனுடைய நியாய தீர்ப்பின் மாதிரி பின்பற்றப்பட வேண்டும். கொள்கையின் மாறுபாடு எப்படி அநீதியை பிறப்பிக்கிறது என்பதற்கு கீழ்கண்ட எடுத்துக்காட்டை கவனிப்போம். மனிதர்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கங்களை செயல்படுத்துவதில் அவர்கள் தேவனைப் போல தேவன் செய்வது போல செய்கிறவர்களாக இருப்பதாக அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அவர்களை வெகு வேகமாக எல்லா கொடூரங்களுக்குள்ளும் ஒடுக்குதலுக்குள்ளும் வழிநடத்தலாம். ஆனால் அதிசயம் என்னவெனில் நாம் காண்கிற வண்ணமாக பொதுவாகவே மனிதர்கள் மென்மையும் இரக்கமும் உடையவர்களாக இருந்தாலும் மனுக்குலத்திற்கான தேவனுடைய திட்டத்தை பற்றிய நம்பிக்கையிலும் பயங்கரமான தப்பறையான எண்ணங்களிலும் இருக்கின்றனர். இது போன்ற தவறானவைகளை கொண்டு சாத்தான் அவர்களை குருடாக்கியதோடு மனதை போப்புவின் தப்பறையான நீரூற்றின் மூலம் அவர்களை விழுந்து போன மனிதனின் சுபாவத்திற்கு ஒப்பான சம்பிரதாயங்களில் வழிநடத்துகிறான். இதே ஆசிரியர் தொடர்ந்து கூறும்போது வேத புரட்டர்கள் மற்றும் பிரிவினைவாதிகளின் மேல் போப்புவின் அதிகாரம் பிரயோகிக்கப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் தத்தெருமை என்னும் கொம்பினால் சத்தியத்தை எதிர்ப்பதினால் காளை மாடுகள் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றனர். சபையை விட்டு நீக்குதல், பதவியிலிருந்து நீக்குதல், உலக பிரகாரமான உடைமைகளை அபகரித்தல் மற்றும் இராணுவத்தை கொண்டு தாக்குதல் போன்ற 4 வித வழிகளில் தண்டிக்கப்பட மேற்சொல்லப்பட்ட மக்களை தேவன் போப்புவின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தங்களது அழிவை விளைவிக்கும் கொள்கையிலிருந்து சீர்பட விரும்பாமல் அவைகளை பாதுகாக்க பிடிவாதமாக இருப்பார்களேயானால் அவர்களை வேத புரட்டர்களாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். பேரரசர்களை தேர்வு செய்யவும் அல்லது வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கவும் போப்புவால் முடியும். தேவனுடைய இடத்தை நிரப்புகிறவராகிய போப்புவின் ஊழியக்காரராய் பேரரசர் இருக்கிறார். ஏனெனில் பேரரசரை போப்பின் ஊழியக்காரனாக தேவன் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் பிரதிநிதியாய் போப் ஜீவனுள்ள தேவனின் ஸ்தானத்திலிருந்து இந்த முழு உலகின் ஆவிக்குரிய உலக பிரகாரமான காரியங்களில் உலகளாவிய சட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் என்பதை சத்தியமாக சொல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆனால் இப்படி பெருமையாக தன்னைத்தான் உயர்த்துவதால் எப்படிப்பட்ட இழிவான நிலைக்கு தள்ளப்படுவான் என்று விமர்சிக்கும் ஆங்கில எழுத்தாளரான ஹெச் ஜி கின்னஸ் என்பவர் ஃபாக்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட நடபடிகளும்
நினைவு சின்னங்களும் என்ற புத்தகத்திலிருந்து மேம்பட்ட இடத்திற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கும் போப்புவின் கீழ்கண்ட வார்த்தைகளை எடுத்துரைக்கிறார். தங்கள் வாயினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் அமைப்புகளை குறித்து விமர்சிக்கும் எழுத்தாளரோடு நாமும் இருதயபூர்வமான ஒத்திசைவு கொள்ளலாம். பரலோகம், பூலோகம், நரகம், உயிருள்ளோர், மரித்தோர் ஆகிய அனைத்தின் மேல் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தைப் போலவே பேதுருவுக்குள்ளாக வந்த அவரது தொடர்வாரிசாகிய எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு எல்லா உலகங்களிலும் என்னுடைய ஆணைகளுக்கு கட்டுப்படாதது எதுவும் இல்லை. அந்த திறவுகோலின் ஆட்சி வரம்பு எல்லையில் மற்ற எல்லோரும் எனக்கு அடிபணியும்படி என்னுடைய வல்லமையின் நிறைவு அவ்வளவு அதிகமாயிருக்கிறது. பேரரசர்களும் தாங்களே தங்கள் செய்கைகளை எனக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். நான் எந்த சிருஷ்டிக்கும் கீழ்ப்பட்டவன் அல்ல, எனக்கே நான் கீழ்ப்பட்டவன் அல்ல. எனவே போப்பை சார்ந்து என்னுடைய கம்பீரமானது இன்னும் குறையாமல் இருப்பதோடு எல்லா மனிதர்களை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கிறது. எனவே எல்லா மனிதர்களும் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்ற வேண்டும். எனவே ஒருவரும் என்னை நியாயம் தீர்க்கவோ தண்டிக்கப்பட வேண்டிய குற்றத்தை என் மீது சுமத்தவோ என்னை தவிர வேறு யாரும் என்னை அரியணையிலிருந்து தூக்கி எறியவோ முடியாது. நற்கருணை திருவிருந்து ஐக்கியத்திலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரோடு நான் தொடர்பு கொண்டாலும் ஒருவரும் என்னை சபையிலிருந்து வெளியேற்ற முடியாது. ஒருவரும் என்னை கட்டுப்படுத்தவோ என்னிடம் பொய் சொல்லவோ கூடாது. ஏனெனில் அப்படி பொய் சொல்பவன் வேத புரட்டனும் சபையை விட்டு நீக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இப்படியாக ஆசாரியத்துவத்தின் மேன்மை மெல்கிசேதேக்கில் துவங்கி ஆரோனில் நிறைவேற்றப்பட்டு கிறிஸ்துவில் பூரணப்படுத்தப்பட்டு பேதுருவில் பிரதிநிதித்துவமாக்கப்பட்டு இப்பிரபஞ்சத்தின் எல்லை வரை உயர்த்தப்பட்டு இன்று போப்பில் வெளியரங்கமாக்கப்பட்டு காணப்படுகின்றது. சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகள் ஒப்புயர்வற்ற ஆசாரியத்துவத்தின் நிமித்தம் சகலமும் எனக்கு கீழ்ப்பட்டிருப்பதன் மூலமாக நிரூபிக்கப்படுவதை காணலாம். அதேபோல் அச்சபையின் பேராயர் எப்போதும் நல்லவரும் பரிசுத்தருமாக இருப்பார் என்று ஆராயாமலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனித கொலைபாதகனும் விபச்சாரக்காரனும் பாவம் செய்தவனுமாக இருந்தாலும் இவர் குற்றமுள்ளவராக தீர்க்கப்பட்டார். இவர் சிம்சோனின் கொலைபாதகத்தைப் போலவும் எபிரேயர்களின் கலவினைப் போலவும் மன்னிக்கப்படுவார். இவ்வுலகம் முழுவதும் என் பேராயம்தான். எல்லா மனிதர்களிலும் நான் சாதாரணமானவனாக இருந்தாலும் மக்களை ஆளும் ராஜாதி ராஜாவாக அதிகாரம் பெற்றிருக்கிறேன். நான் எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பதோடு எல்லாவற்றிற்கும் மேலாகவும் இருப்பதால் கடவுளாகவும் இருக்கிறேன். தேவனுடைய பிரதிநிதியாகிய எனக்கும் தேவனுக்கும் பொதுவான ஆலோசனை சங்கம் உண்டு. மற்றொரு வகையில் தேவன் செய்யக்கூடிய அனைத்தும் ஏறக்குறைய எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். சகல காரியங்களிலும் நான் என்னுடைய கருத்தை நியாயமான முறையில் விளக்கி நிலைநிறுத்துகிறேன். ஏனெனில் நான் பிரமாணத்திற்கு மேலாக பிரமாணத்தினால் நீதி வழங்கத்தக்கதாகவும் தவறான சட்டங்களை நீதியுண்டாக்கும் வகையில் திருத்தவும் மாற்றம் செய்யவும் என்னால் முடியும். எனவே நான் செய்கின்ற காரியங்கள் மனுஷனால் செய்யப்பட்டது எனப்படாமல் தேவனால் செய்யப்பட்டது என்றே கூறப்படும். என்னை தேவனாகவே அன்றி வேறு யாராக உங்களால் கருத முடியும்? மேலும் சபையின் மதகுருக்களே தேவனின் சத்திய சீலர்களாக கருதப்படும் போது மதகுருக்களை காட்டிலும் மேலான நான் எல்லா தேவர்களுக்கும் மேலானவனாக ஏன் கருதப்படக்கூடாது? எனவே காலங்களையும் வேலைகளையும் மாற்றவும் பிரமாணங்களை திருத்தவும் ரத்து செய்யவும் கிறிஸ்துவின் உபதேசத்தை அகற்றி போடவும் எல்லா காரியங்களையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்றால் அது மிகையாகாது. ஏனெனில் பேதுருவுக்கு பட்டயத்தை போடும்படி கிறிஸ்து கட்டளை கொடுத்ததுமன்றி தம்முடைய சீஷர்கள் தங்களை தாங்களே பழி தீர்த்து கொள்ள எந்த வெளிப்புறமான வல்லமையையும் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுரை கூறினார். ஆனால் போப் நிக்கோலஸ் பிரான்ஸ் நாட்டு பேராயர்களுக்கு எழுதுகிற போது அவர்களது பட்டயத்தை எடுக்க வற்புறுத்தவில்லையா? கிறிஸ்துதாமே கலிலேயாவில் உள்ள கானாபூரின் கல்யாணத்தில் பங்கேற்ற போது போப் மார்ட்டினாகிய நான் என்னுடைய தனி அந்தஸ்தில் ஆவிக்குரிய குருமார்களை திருமண விருந்திற்கு செல்லக்கூடாது என்றும் திருமணமும் செய்து கொள்ளக்கூடாது என்றும் சொல்லவில்லையா? மேலும் பலனை எதிர்பாராமல் கடன் கொடுக்குமாறு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்க
போப் மார்ட்டினாகிய நான் இக்கட்டளைக்கு மாறாக செய்யும்படி கூறவில்லையா? கொலையை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? சபையின் நற்கருணை திருவிருந்து ஐக்கியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டால் அது கொலையல்ல என்றும், அல்லது கொலை செய்தவன் கொலையாளி இல்லை என்றும் தீர்ப்பவன் நான் அல்லவா? இதேபோல் இயற்கையின் பிரமாணங்களுக்கு எதிரானவைகளையும் அப்போஸ்தலர்களின் உறுப்பினர்களுக்கு எதிரானவைகளையும் அப்போஸ்தலர்களுக்கு எதிரானவைகளை அகற்றவும் செய்யவும் என்னால் முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலர்களின் கட்டளையில் விபச்சாரத்திற்காக ஒரு ஆசாரியன் விலக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கையில் மனிதர்களின் சரீரமும் எண்ணமும் முந்தியிருந்ததை விட தற்போது பலவீனமாக இருப்பதை கருத்திற்கொண்டு சில்வெஸ்டரின் அதிகாரத்தை கொண்டு நான் இந்த சட்டத்தினுடைய கடுமையை மாற்றுகிறேன். இது போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ள பட்டியல் ஒன்றை முறைப்படி தயார் செய்து அதை போப்புவை சார்ந்த யுகத்தின் காரியங்களோடு தொடர்புபடுத்தி பார்த்தால் அவைகள் ஏறக்குறைய 150 காரியங்களாக இருப்பதை அறிவீர்கள். என்னையன்றி வேறொருவராலும் இவற்றில் குறுக்கீடு செய்ய முடியாது. நான் அவைகளை வரிசைப்படுத்துகிறேன். பட்டியல் பின்வருமாறு: வானத்திலும் பூமியிலும் உத்தரிக்கும் ஸ்தலத்திலும் என்னுடைய வல்லமையை போதுமான அளவிற்கு வெளிப்படுத்தினேன். இது எவ்வளவு மகத்தானதாயிருக்கிறது! கட்டவும் கட்டவிழ்க்கவும், கட்டளைகளை கொடுக்கவும் அனுமதிக்கவும், தெரிந்தெடுக்கவும் திடப்படுத்தவும், வெளியேற்றவும் செய்யவும் செய்யாமல் இருக்கவும் கூடிய காரியங்களில் என்னுடைய வல்லமையின் நிறைவு எவ்வளவாயிருக்கிறது! இப்போது என்னுடைய செல்வம் மகத்தான உடைமைகளை குறித்து சிறிதளவு எடுத்துரைக்கிறேன். என்னுடைய சம்பத்தும் உடைமைகளும் சகல காரியங்களிலும் தேவையான அளவிற்கு மேல் எனக்கு இருப்பதை ஒவ்வொரு மனிதனும் காணலாம். அதாவது வாடகை, தசமபாகம், கப்பம், என்னுடைய பட்டு வஸ்திரங்கள், இரத்தாம்பர தலைப்பாகை, கிரீடங்கள், பொன் வெள்ளி முத்துக்கள், விலை உயர்ந்த இரத்தினக்கற்கள், நிலங்கள் மற்றும் கர்த்தத்துவங்கள் ஆகியவை என்னுடைய சம்பத்தில் அடங்கும். முதலாவதாக ராஜநகரமான ரோமாபுரியை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். லேட்ரன் அரச மாளிகையும் சிசிலியின் ராஜ்யமும் எனக்கு பொருந்தும். அல்பாவும் கேஃபாவும் என்னுடையவைகள். இங்கிலாந்து ராஜ்யமும் அயர்லாந்து ராஜ்யமும் என்னுடைய ஆதிக்கத்தில் இல்லாவிட்டாலும் அவைகள் எனக்கு கப்பம் கட்டும் நாடுகள் அல்லவா? இவைகளோடு கூட மேற்கத்திய நாடுகளிலும் கிழக்கத்திய நாடுகளிலும் வடக்கிலும் இருந்து தெற்கு வரையுள்ள மற்ற மாகாணங்களையும் தேசங்களையும் அவற்றின் எல்லைகளின் பெயரோடு சேர்க்கிறேன். இங்கே ஒரு பெரிய பட்டியல் தொடர்கிறது. இதோடு என்னுடைய அன்றாட வருவாயை குறித்தும் நான் என்ன சொல்லுவேன்? என்னுடைய முதற் பலன்கள், வருடாந்திர விளைவுகள், பட்டாடைகள், பாவ மன்னிப்பு சலுகைகள், ஆணைகள், பாவ மன்னிப்பு கேட்கும் இருக்கைகள், போப்பாண்டவரின் தனி சலுகை உரிமைகள், போப்பாண்டவரின் எழுத்து வழி மறுமொழி கட்டளைகள் உடன்படிக்கைகள், போப்பாண்டவரின் அருளாட்சி சலுகைகள், வாக்கு சீட்டு மூலம் தெரிந்தெடுத்தல், மானியப்படி மூலம் கிடைக்கும் வருவாய், தொழுகை கூட்டங்கள் மூலம் வருவாய், இப்படி வரும் தொகைகள் கொஞ்சமானவைகளா? என் கருவூலத்தில் சேரும் சொத்துக்களின் மதிப்பின் கொஞ்சத்தை மட்டுமே யூகிக்க முடியும். என்னுடைய ஊழியர்கள் சொல்வதை போன்று இந்த உலகம் முழுவதும் எனது ஆதிக்கத்திற்குள் இருக்கும்போது ஜெர்மனியை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? மேலும் இதை அனைத்து மனிதர்களும் நம்ப கடமைப்பட்டவர்கள். எனவே நான் ஆரம்பித்தது போலவே முடிக்கவும் விரும்புகிறேன். முடிவுரையாக நான் கட்டளையிட்டு உறுதிமொழி செய்து பிரகடனப்படுத்துவது என்னவென்றால், இரட்சிப்பை அடைய ஒவ்வொரு சிருஷ்டியும் எனக்கு கீழ் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 357 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.